தமிழக அரசு காவல்துறையில் சமீப காலமாக பல இன்னல்களை இடர்பட்டு உயிரிழந்தவர்களுக்கும் உதவி தேவைப்படுகிறவர்களுக்கும் பொருளாதார ரீதியாக அம்மா பல தொகைகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நாங்கள் எல்லாம் 30-35 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி காவல்துறையில் இருக்கிற இன்னல்களும் இடர்களையும் கண்டு வந்ததனால் காரணத்தினால் இன்றைக்கு பணியில் இருக்கிற நமது சகாக்களுக்கு என்ன இன்னல்கள் என்று தெரியும். அதில் பலவேறு இருந்தாலும் கூட குறிப்பாக அடிக்கடி இடமாறுதல், அது பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு நிர்பந்தங்களின் காரணமாக உடனடியாக மாற்றப்படுகிறார்கள். ஆனால் அவைகளையெல்லாம் ஏதோ நிர்பந்தம் என்று சொல்லாமல் உண்மையிலேயே அது எது என்ன விஷயம் என்று ஆராய்ந்து பார்த்து அது தேவையாக இருந்தால் மட்டும் செய்தால் போதும். அந்த அளவுக்கு அதிகாரிகளும் அரசும் நமக்கு அப்படி இன்னல்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நேர்மையாக பணியாற்றுகின்ற அரசு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல ஆர்வமும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு இருக்கும். அப்பொழுது தான் காவல்துறை செயல்பாட்டுக்கு வரும். மேலும் இப்பொழுது பலதரப்பட்டத்தில் பேசுகின்ற பேச்சு என்னவென்றால் காவல்துறையில் சரியான வழக்குகள் எல்லாம் சீக்கிரமாக முடிக்கப்படுவதில்லை, நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறன என்று பொதுமக்களும் பேசுகிறார்கள். அதற்கு காரணம் காவல்துறையில் பணியாளர்கள், காவல் அதிகாரிகள், வழக்குகளை விசாரிக்கின்ற அதிகாரிகள் குறைவு. அவர்களுக்கு பல்வேறு வேலைகள் இருப்பதனால் எந்த ஒரு வழக்கையும் சீக்கிரமாக அவர்களால் முடிக்க இயலுவதில்லை. அதன் காரணமாக இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கின்ற பணி இடங்களை எல்லாம் உடனடியாக நிரப்ப வேண்டும். இன்னும் காவல்துறையில் அதிக அளவில் காவல்துறையை திடப்படுத்தினால்தான் சிறப்பாக நமது அதிகாரிகள் செயலாற்றுவார்கள் என்ற கோரிக்கையும் உடனே வைக்கின்றோம். இன்சூரன்ஸ் தொகை ஓய்வு பெற்றவர்களுக்கும் வருகிறது, ஆனால் அது ஓய்வு பெற்ற பின்பு குடும்பத்தாருக்கும் ஒரே தொகையாக கொடுக்கிறார்கள். மற்றும் பல்வேறு வகையிலே நிறைய செலவுகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி மற்ற சிகிச்சைகளுக்காகவும் ஆகின்ற செலவையும் அரசு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கப்பட்டிருக்கிறது.